ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் வாங்கினதுலேயே ரொம்பவும் காஸ்ட்லியான டாயோட ரேட்டையும் இப்போ நம்ம பார்க்க போகிற டாப் 10 காஸ்ட்லியஸ்ட் டாய்ஸில் உங்களுக்கு பிடிச்ச டாய் எது அப்புறம் அதோட ரேட்டையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம டக்குன்னு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க, நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸ் இருக்க டாய் வந்து ஸ்டெஃபனோ கேண்டிவரி பாபி. இந்த பொம்மைக்கு டைமண்ட் பாபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் இருக்குது. இந்த பொம்மையோட இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,29,39,331. இந்த பொம்மையை 2010 ஏலத்தில் விட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த பொம்மை இவ்வளோ காசுக்கு ஏலம் போயிருக்கு. இந்த பொம்மை வந்து ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மையோட கழுத்தில் இருக்க நெக்லஸ் தான் அதுக்கு காரணம். ஏன்னா அந்த நெக்லஸ் வந்து முழுக்க முழுக்க டைமண்டால் செய்யப்பட்டது. இந்த நெக்லஸை ஆஸ்திரேலியன் ஜுவல் டிசைனரான ஸ்டெஃபனோ கேண்டிவரி ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த பொம்மைக்கு ஸ்டெஃபனோ கேண்டிவரி பாபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்திருக்கு. இந்த பொம்மை ஏலத்தில் போன எல்லா காசையும் பிரஸ்ட் கேன்சர் ரிசர்ச்சுக்காக டொனேட் பண்ணிட்டாங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th பிளேஸ் இருக்க டாய் வந்து கோல்டன் ராக்கிங் ஹார்ஸ். இதோட இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,54,84,500 ரூபாய். இந்த பொம்மை ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மையை ஃபுல்லாகவே 24 கேரட் கோல்டால் செஞ்சுருக்காங்க. இந்த பொம்மையோட வெயிட் வந்து 26 கிலோ இருக்கான். இந்த பொம்மையை யார் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்லேயே ரொம்ப ஃபேமஸான சிங்கர் ஜேசே அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பொண்ணுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பொம்மையை. நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸ் இருக்க டாய் வந்து கோல்டன் மோனோபோலி. இதோட ரேட் வந்து இந்திய மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,16,69,000. இந்த மோனோபோலின்றது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிஸ்னஸ் கேம் தான். இந்த டாய் ஏன் தெரியுமா இவ்வளோ காஸ்ட்லியானதாக இருக்குது? இந்த டாய் ஃபுல் அண்ட் ஃபுல் 24 கேரட் கோல்டால் ரெடி பண்ணியிருக்காங்க. 1988 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க ஜுவல்லரி டிசைனரான சிட்னி மொபைல் தான் இந்த கேமை ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருக்காரு. இதை ரெடி பண்ண அவருக்கு 1 வருஷம் ஆயிருக்கு. 2003 இந்த கேமை ஒரு மியூசியமுக்கு இவர் டொனேட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்க டாய் வந்து ஸ்டெஃப் லூயிஸ் விட்டான் டெடிபர். இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா இந்திய மதிப்பில்? 15,92,52,450 ரூபாவாம். டெடிபர்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கரெக்டாக? ஆனால் ஸ்டெஃப் லூயிஸ் ரெடி பண்ண இந்த டெடிபர் தான் உலகத்திலேயே ரொம்பவும் காஸ்ட்லியான டெடிபர். ஏன் தெரியுமா இந்த டெடிபர் வந்து இவ்வளோ காஸ்ட்லியானதாக இருக்குது? இந்த டெடிபர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையான கரடி தோலை யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. அப்புறம் கோல்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை செய்யறதுக்கு. இந்த டெடிபரை ஏலத்தில் விட்டுருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஏலத்தில் கொரியா நாட்டை சார்ந்த ஜெசி கீம் அப்படின்றவர் ஏலத்தில் எடுத்துக்காரு இவ்வளோ காசு கொடுத்து. இப்போ இந்த டெடிபர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் இருக்க ஒரு மியூசியமில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்க டாய் வந்து மாஸ்டர் பீஸ் ரூபி கியூப். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் இந்த ரூபி கியூபை வச்சு விளையாடி இருப்போம், கரெக்டாக? நம்ம வாங்கினது வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அந்த ரூபி கியூப். பட் இந்த மாஸ்டர் பீஸ் ரூபி கியூபோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 2.5 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய மதிப்பில் 18,87,81,250 ரூபாவாம். சரி, இந்த ரூபி கியூப் மட்டும் ஏன் இவ்வளோ ரேட் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த ரூபி கியூப் ஃபுல் அண்ட் ஃபுல் 24 கேரட் கோல்டால் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் கலர் ஸ்டிக்கர்ஸுக்கு பதிலாக 34 கேரட் மரகதம், 34 கேரட் மாணிக்கம், அப்புறம் டைமண்ட்ஸை வச்சு இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரெடி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெட் சேலர் அப்படின்றவர் ரெடி பண்ணியிருக்காரு. ஓகே, நீங்கள் வாங்கின ரூபி கியூபோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்க டாய் வந்து ஒரு ஃபுட்பால். இது ஒன்றும் சாதாரண ஃபுட்பால் கிடையாது. இந்த ஃபுட்பாலோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 2.59 மில்லியன் டாலர்ஸ். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஃபுட்பால் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபுட்பாலில் ஃபுல்லாக டைமண்டால் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்பாலில் மொத்தமாக 6,620 ஒயிட் டைமண்டும் 2,640 பிளாக் டைமண்டை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்பாலில் எதுக்கு ரெடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்திருக்கு. ஸோ அதோட நினைவு சின்னமாக தான் இந்த ஃபுட்பாலை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்பாலை ரெடி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிமன்ஸ்கி அப்படின்ற சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு ஜுவல்லரி பிராண்ட் தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்பாலை ரெடி பண்ண அவங்களுக்கு 3 மாதம் ஆகியிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்க டாய் வந்து லாம்போர்கினி மாடல் கார். ஒரு ஒரிஜினல் லாம்போர்கினி காரோட ரேட் வந்து 3 கோடி. ஆனால் இந்த பொம்மை காரோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 4.6 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய மதிப்பில் 35 கோடி கிட்ட வருது. நிஜமான காரை விட 10 மடங்கு அதிகமான ரேட்டில் இந்த பொம்மை கார் இருக்குது. இந்த பொம்மை காருக்கு ஏன் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை காரை முழுக்க முழுக்க பிளாட்டினமால் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைமண்டை யூஸ் பண்ணி இந்த பொம்மை காரை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த காருக்கு இவ்வளோ ரேட்டு. சரி, இந்த காரை யார் ரெடி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ராபர்ட் அப்படின்றவர் தான் இந்த காரை ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. இந்த காரை ரெடி பண்ண இவருக்கு 200 மணி நேரம் ஆகியிருக்கு. 3rd பிளேஸில் இருக்க டாய் வந்து மேடன் அலெக்சாண்டர் லூயிஸ். இந்த பொம்மை தான் அது. சரி, இந்த பொம்மையோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 5 மில்லியன் டாலர்ஸ்.
இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 38 கோடி கிட்ட வருது இந்த பொம்மையோட ரேட். இந்த பொம்மை ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த பொம்மையில் 9 கேரட் டைமண்ட் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பொம்மை இப்போ போட்டுட்ருக்க இந்த ட்ரெஸ்ஸு வந்து கிறிஸ்டியன் டேரோ அப்படின்ற ரொம்பவும் காஸ்ட்லியான துணியில் பண்ணதான். இந்த பொம்மை மாதிரியே இது வரைக்கும் மொத்தமாகவே 5 பொம்மை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ உங்ககிட்ட 5 மில்லியன் டாலர்ஸ் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்க டால் வந்து லூசர். இது வந்து ஃப்ரெஞ்சு வேர்ட், இங்கிலீஷில் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கேச்சர். இதோட ரேட் வந்து 6.25 மில்லியன் டாலர்ஸ். இதை ரெடி பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பெய்லி. இதை ரெடி பண்ண அவருக்கு 15,000 மணி நேரம் ஆகியிருக்கு. இந்த பொம்மை வந்து ஒரு ரோபோ மாதிரி, பட் இந்த ரோபோவில் மோட்டர்ஸோ இல்லை பேட்ரியோ எதையும் வச்சு ரெடி பண்ணல, முழுக்க முழுக்க கியர்ஸை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காரு. அதுவும் பாலிஷ்டு ஸ்டீல் கோல்டு கியர்ஸை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த பொம்மைக்கு வந்து ஒரு கோல்டன் கீ இருக்குது. ஸோ அந்த கீயை போட்டு திருவி விட்டோடனே இந்த டாய் வந்து தானாக ஒரு ரோபோ மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுமா. அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கையில் ஒரு ஃப்ளூட் இருக்குமா, ஸோ அந்த ஃப்ளூட்டை எடுத்து மியூசிக் போட ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இன்னொரு கையில் ஒரு பறவை இருக்குமா, அந்த பறவையும் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஸோ அதனால தான் இந்த பொம்மை இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளஸ் இருக்கிற டாய் வந்து இந்த டால் ஹவுஸ் கேஸ்டல் தான். இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 8.5 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய மதிப்பு படி 64.5 கோடி. ஸோ இவ்வளோ காசு உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் எத்தனை உண்மையான வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னது இந்த பொம்மை வீடு 64.5 கோடியா, அப்படி என்ன தான் இதில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வீட்டில் 29 ரூம்ஸ் இருக்குது. அதில் ஜிம்மு, ஸ்விம்மிங் ஃபுல், பேஸ்மெண்ட், கிச்சன், பார் கூட இருக்கான். அந்த பாரில் சின்ன சின்ன சரக்கு பாட்டில் கூட உண்மையான சரக்கோடு இருக்கான். அதுக்கப்புறம் மியூசிக் ரூம், லைப்ரரி, பார்ட்டியால், இதெல்லாம் உண்மையான வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தத்ரூபமாக வடிவமைச்சு கட்டியிருக்காங்களாம் இந்த டால் ஹவுஸை. இந்த டால் ஹவுஸ் கேஸ்டில் கட்டி முடிக்க மொத்தம் 13 வருஷம் ஆகியிருக்கு. இந்த டால் ஹவுஸ் கேஸ்டில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோவும் முடியுது. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்ட டாய் இது. என்னது இந்த டாய்லாம் இவ்வளோ காசா, இந்த காசை என்கிட்ட கொடுத்துருந்தா நான் என்னென்னவோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ அப்படி என்ன திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.